தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் ஆரோக்கியாவின் வணக்கம். குறள் நெறியில் நம் வாழ்க்கை. அதிகாரம் 21, தீவினை எச்சம். குறள் எனைப்பகையுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எனைப்பகையுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பல மந்திரிகள், அதில் ஒரு 3 மந்திரிங்க பிரதான மந்திரிங்க. அவங்கள வந்து 3 இதாக பிரித்து இந்தந்த ஊருக்கு நீங்கள் போய் நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மக்கள் எல்லாரும் ராஜா கிட்ட ஒரே புகார். என்னன்னு பார்த்தா, மந்திரிங்க 3 பேரும் ஊழல் செய்கிறாங்க, நீங்கள் செய்கிற எந்த ஒரு நல்ல காரியமும் எங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா பார்த்தாரு, 3 மந்திரிங்களுமே நல்ல நம்பிக்கைக்குரிய மந்திரிகள் தான், என்ன செய்யலாம் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு ஒரு நாள் 3 மந்திரிங்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சாக்கு பை கொடுத்தாரு. சாக்கு பை கொடுத்து, நீங்கள் காட்டுக்கு போய் இதில் நல்ல காய்கனி கிழங்கு இந்த மாதிரி சேகரிச்சுக்கிட்டு வாங்க, அது வந்து ஒருத்தன் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு சாக்கு பை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. மந்திரிங்க 3 பேரும் போனாங்க. முத மந்திரி கொஞ்சம் சோம்பேறி, அவன் என்ன பண்ணான், இதை யாரும் பார்க்க போகிறது கிடையாது, ஏன் நாம் நல்லதை தேடிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாளாயிரும், நம்மளுக்கும் டயர்டாயிரும் அப்படின்ட்டு பார்த்தான். ஏல தலையை எல்லாம் அள்ளி போட்டு கொண்டாந்து சாக்கு போய் கட்டி ராஜா கிட்ட கொடுத்துட்டு போய் ஜாலியாக வீட்டில் படுத்துட்டான். ரெண்டாவது ஆளுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அழுகி போனது கொஞ்சம் மோசமானதெல்லாம் எடுத்து போட்டு வந்து அவனும் கொடுத்துட்டு போய் அவரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 3வது மந்திரி நல்ல மனுஷன் பாவம், நல்லதாக தேடி தேடி பிடுங்கி பறித்து கொண்டாந்து சேர்க்கறதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. கொடுக்கும்போது ராஜா 3 பேர்த்தையும் கூப்பிட்டாரு. 3 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்கவங்க மூட்டையை அவங்க அவங்க கையில் கொடுத்து போய் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டார். என்ன நடந்திருக்கும், அந்த இலத்தலை சரிக்கு போட்டவன் 2 நாளையில் காலி. 3வது ஆள் நல்லது கொண்டுட்டு வந்தான். 2வது ஆள் என்னாச்சுன்னா, கெட்டு போன பழங்களெல்லாம் சாப்பிட்டு ஒரு 2-3 நாள் தாக்கு பிடிச்சாரு. அவரும் ரொம்ப உடம்பெல்லாம் பேட் கண்டிஷன் ஆயிடுச்சு. 3வது ஆள் மட்டும், 3வது மந்திரி மட்டும் நல்லதையே சாப்பிட்டு முன்னோட அதிக தெம்போட போசாக்காக வெளியே வந்தார். அவருக்கு பரிசு கொடுத்து மன்னர் வந்து பிரதான மந்திரியை வச்சுக்கிட்டாரு. இதே மாதிரி தாங்க இப்போ நம்ம பார்த்த திருக்குறள். அதாவது நம்ம முன்னாடி யாருக்காவது கெடுதல் செஞ்சோம், கெடுதல் நினச்சோம் அப்படின்னா பின்னாடி அது நம்மளுக்கே தான் வந்து தாக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. குறள் மீண்டும், எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று ஆடும். ஓகேங்களா, எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று ஆடும். வினைப்பகை உங்களை வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடனுக்குடன் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நன்றி நண்பர்களே.